அந்த ஞான அலங்கார மெஹர்பானுக்கும் அந்த ஞானம் படித்த அப்பாசு மன்னனுக்கு கல்யாணம் முடிப்பதற்கு இந்த அப்பாசு மன்னருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினாலும் பெருமானார் முஹம்மதுடைய துஆ புரட்டினாலும் இருவர்களுக்கும் தான் அம்மால இட்டு மனம் முடித்தார்கள். தாலி கட்டிய உடனே அந்த பெண் இருக்கப்பட்ட அரைக்கு மரவணைக்கு போகணும் அல்லவா, மாப்பிள மரவணைக்கு போகும்போது அந்த ஞான மெகர்பான் என்ன செய்தால், எத்தனையோ கரை போட்டன, இப்ப வாங்க கரையை போட்டு பாப்போமா, போட்டு பாப்போமா, அப்பா மன்னனுடைய தலையை அறுக்கிறதுக்கு பாப்போமா என்று பாருங்க. தாலி கழுத்துல கட்டியும் கடுப்பு மரகதா. உடனே மன்னன் வரக்கூடிய நேரத்தில் கரவத்தான் டம்முன்னு அழைத்தார்கள். அழைத்துக் கொண்டு மன்னவரே மாலையிட்ட பெண் இந்த மங்கே வானல்லா, நீங்க பக்கத்தில் வந்து அழையன் மாறார் மரகதா, எனக்கு முப்பால் கொண்டு வர வேணும். அப்படி முப்பால் கொண்டு வந்தால் நீர் மரவணைக்குள் வரலாம், இல்லாவிட்டால் ஓடி போகலாம் என்று தானே சொன்னார் மரகதா. முப்பால் என்பது என்ன என்று கரையாக கேட்கவும் மரகதா அப்பாசுவன் நினைத்தார்கள். ஆண்டவன் பாலை வச்சு கல்யாணம் முடிச்சு தாலியை கழுத்துல கட்டினது பிறகுமா கதை போடுறேன் போடுது சொன்னார்கள். முப்பால் என்பது நீ அப்பால் நான் இப்பால் கூட தாப்பால் மரகதா என்றுதான் மூணு வகையா உள்ள பால் முப்பால். இதை கதையை கேட்டவுடனே ஞானவன் ஞான அலங்கிற மகள்பா மரகதா, இவரை போல் உள்ள படிப்பால் இவரை வந்த யாரால் முடியாது, இவர் ஞானம் உள்ளவர் என்றுதான் கதவை திறந்தார்கள் மரகதா. மரவனை உள் புகுந்தார் இருந்தாலும் தண்ணியை வெளியே
ஊற்றிவிட்டு மகனையும் மருமகையும் வீட்டுக்குள்ளே பாலை விரித்து உட்கார வைத்து பாலும் பழத்தையும் கொண்டு வந்து மகனுக்கு தான் முதல் கொடுத்தாரு. மகனுக்கு கொடுத்த பால் பழத்துல மிச்சத்தை தர குடிச்சிட்டு மருமகளுக்கு கொடுக்கறமல்லவா மருமகளுக்கு கொடுத்ததுக்காக கிட்ட கொண்டு போகும்போது இந்த அம்மாவுக்கு யாவகம் அம்மாமார்களுக்கும்
அவர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துனியாவிலும் நாளை துனியாவிலும் உஹரவியான விதகத்திலும் நீண்ட ஆயுளையும் கொடுத்து நிறைப்பமாக வாழும்படி கிருபை செய்வானாகவும் நீதி ஆயுளையும் நிறைந்த பரக்கத்தையும் கொடுப்பானாகவும் உண்டாத வாழ்வையும் புரகத்த செல்வத்தையும் கொடுப்பானாகவும் யா ரப்பில் ஆலமீனே எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுடைய இருளான நெஞ்சகத்தை நீக்கி வைப்பாயாக எங்களுடைய அகத்தைத்தானே தெளிவாக்கி வைப்பாயாக ஐக்காரம் என்ற கடமையும் எளிமையும் தௌஹீத் ஞானத்தையும் தந்தருள்வாயாக ஐக்காரம் என்ற கடமையிலும் இமாம் ஜமாத்து கிடைப்பதற்கு அருள் புரிவாயாக யா ரப்பில் ஆலமீனே மூத்துஹாரை தௌஹீத் ஞானத்தை உதயமாக்கி வைப்பாயாக முடியிடாமல் இபிலீசுடைய கொடுமையை விட்டும் நீக்கி வைப்பாயாக எங்களுடைய மௌத்துஹாரை ஷஹாதத் என்னும் கலிமாவை நாவில் உதயமாக்கி வைப்பாயாக எங்களுடைய கபர்சாரை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுக்கு கேள்விகளை குறைத்து வைப்பாயாக ரப்பில் ஆலமீனே எங்களுடைய ஈமானை பிரகாசமாக்கி வைப்பாயாக எங்களுடைய கபர்சாரை வெளிச்சமாக்கி தருவாயாக புரட்டு தரமாக முந்தைய நாக்கர் மலக்கு வந்து அரட்டி கேட்கும் போது எங்களுடைய நாவுக்கு ஹலாலாக்கி வல்லமையை தந்தருள்வாயாக அந்த பாலத்தை மின்னல் வெட்டி மறைந்தது போல் நாங்கள் கடலும் படி செய்வாயாக அக்கரையில் சென்று சிவரத்து முந்தகா என்ற வெளிச்சத்தில் நிற்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக எங்களை படைத்த ரப்பில் ஆலமீனே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை எளிசாக்கி வைப்பாயாக ஹவுதுனா முஹையத்தீனுடைய கொடியினல் கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக அல்ஹம்த் அந்த கொடியில் அனைவர்களும் முந்து பெற்று வாழ்வதற்கு அருள் புரிவாயாக மூமியினுடைய கூட்டத்தில் முந்திக் கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக 73வது கூட்டத்தில் சுன்னத்து ஜமாத்தில் சேரும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஹவுதுனா முஹையத்தீனத்துல் காதர் ஜெயிலானி ஆண்டவருடைய துவா பொருட்டு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஜமான் ஹொதுபுஷாவுல் ஹமீது பாதுஷா கஞ்சே செவ்வாயி ஹாதர் அவுலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஈசுபு நாயகத்துடைய துவா பொருட்டு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக சுல்தான் தீவி அம்மா அவர்களுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக கற்களையில் அடங்கியிருக்கும் விஞ்ஞான சொருவராகிய பீர் முகமது அலியுல்லா ஹாமில் அவுலியாவுடைய துவாவில் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஆத்தாங்கரை நாச்சியார் செய்யத அலி ஃபாத்திமாவுடைய துவாவில் நாங்கள் கலந்து கொள்ளும் பொருட்டாக்கி வைப்பாயாக முத்துப்பேட்டையில் மறைபெட்டிருக்கும் சேகுதாவது அலியுல்லாவுடைய துவாவில் எங்களுக்கு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக ஏர்வாடியில் மறைந்திருக்கும் சுல்தான் செய்யது இப்ராஹிம் அலியுல்லாவுடைய துவா எங்களுக்கு கிடைக்கும் பொருட்டாக்கி வைப்பாயாக அருமநாயகத்துடைய இல்லத்து முகபத்து கிடைக்கும் செய்வாயாக ஆணாக பிறந்த பாபாமார்கள் அனைவருக்கும் அருமநாயகம் ரசூல் கரீம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சவாயத்தில் சேர்த்துக் கொள்வாயாக பெண்ணாக பிறந்த தாய்மார்கள் அனைவர்களையும் பீவி ஃபாத்திமத்து ஜொஹரா ஹாத்தூன ஜென்னத்து பிந்தரசூன் ரலி அல்லாஹு தாலா அன்ஹா அன்னவருடைய முந்திக்காவலில் சொர்க்கலோகவாதிகள் ஆக்கி வைப்பாயாக آمين 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 بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين يا كريم يا رحيم يا جبار يا لطيف يا الله يا موجود يا محجود يا محبوب يا الله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا وخبيبنا ومرسلنا وأستاذنا محمد وعلى آله سيدنا محمد اللهم ربنا انصر من الدواب ما ينزل الوفاء بانك على كل شيء قدير اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم دعاءنا وصلاتنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم اللهم ربه جبريل خاتمه مهراج صدره اللهم انت السلام انت السلام الجلال والاكرام اللهم ربنا اتنا في الدنيا حسنه في الاخره حسنه وقنا عذاب النار قل ديران خذ برباني ما بسبحاني ما شوك رحماني هندي நூரானி பஹ்ல இன்சானி பஹ்தாதில் ஆரிபி சுல்தானில் அவ்லியா ஹஜ்ரத் பாதுஷா முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஹப்துசுல்லா சுருல் லகீர் துமைல் ஆருயி சையதினா ஹாரிரே கங்கே சிவாய் ஷாவுல் ஹமீத் பாதுஷா அலி அல்லாஹு தாலா அன்ஹு துமைல் ஆருயி சையதினா ஈசு கோலி உல்லா அலி அல்லாஹு தாலா அன்ஹு اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وخير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين 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 فضل سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم
வானகம் வையகம் யாவும் அழிந்துவிடும் ஆனதினால் மானிடனே ஆண்டவனை நீ தொழுவாய் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழல்லாகுமா மானிடன் வாழ்வினில் முழுகுதல் நியாயமா மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழல்லாகுமா மானிடம் வாழ்வினில் முழுகுதல் நியாயமா மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழல்லாகுமா மானிடம் மன்னாதி மன்னரெல்லாம் நிரந்தரமாயிருந்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதரெல்லாம் நிலைத்ததில்லை பொன்னால வாழ்ந்தவர்கள் பூமாங்கள் நிலைத்ததில்லை புகழேறி ஆண்டிருந்த சுல்தான்கள் இருந்ததில்லை உலகத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகின்றார் நியாயமா இங்கே வாழலாகுமா வாழ
Thank you.
நபியே எங்கள் சலாம் நாயனே எங்கள் சலாம் நபியே நபியே எங்கள் சலாம் நாயனே எங்கள் சலாம் அபிமானம் கொண்ட குர்ஆன் மலை தந்த அபிமானம் கொண்ட நாயன் கூடே எங்கள் சலாம்.